श्रीमान् वेंकटनाथार्य कविता कीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिः भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषां धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरेश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिः सक्षणात् निगमकल्पतरोर्गणितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ஜடபரதனுடைய உபாக்கியானத்துக்கு முன்பாக பரதனுடைய உபாக்கியானத்தை நாம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். பரதன்ற பெரிய ராஜாவாக இருந்து அங்கு சாலக்கிராம க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்ணிட்டு இருந்தவர். அவர் ஒரு மான்குட்டி, அம்மாவை இழந்த ஒரு மான்குட்டி. அந்த மான்குட்டிய வளர்த்துக்கிற அதனிடத்துல ஒரு அந்யாதிருஷமான, நாம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு பிரீத்தி அவருக்கு ஏற்படுறது. ஆகையால அந்த மான்குட்டிய வளர்த்துருக்கு. இந்த மான்குட்டிய பத்தியே எப்ப பார்த்தாலும் அதையே தியானம் பண்ணிட்டு அதனுடைய வளர்ச்சியிலேயே இவருடைய எண்ணம் இருக்கிறபடினால இவர் நித்தியமா பண்ண வேண்டிய நித்திய நைமித்திக கர்மாக்களை கூட குறைச்சுண்டு அதையே நினைச்சுண்டு அவர் காரியம் பண்ணிந்தேன்றதெல்லாம் இதுக்கு முன் உபன்யாசத்தும் போது நம்ம பார்த்தோம். அந்த மான்குட்டி சாப்பிட்டாதான் இவர் சாப்பிட்றது, அது சாப்பிடலன்னா இவருக்கு விசாரமா போயிடும். அந்த மான்குட்டியை எடுத்துட்டு மார்ல போட்டு வச்சுட்டு படுத்துட்டு தூங்கிறது, இப்படி எல்லாம் அவர் பண்ணிருந்தேன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஏவம் அகடமான மனோரதா குலசுதய மிருகதாரகாபாசேன ஸ்வாரப்த கர்மணா யோகாரம்பணதோ விப்ரம்சிதா. இவர் அங்கிருந்து என்னத்துக்காக இவ்வளவு தூரம் வந்து அவருடைய ராஜ்யம் இருந்துருக்கு. ராஜ்யத்துல விட்டு பசங்க என்ன வாணா, நீ எனக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நீ போன்னா சொல்லி சொன்னா பரதரா யாரும் சொல்லல. தா ராஜ்யசாசனம் பண்ணது போறோம், எல்லாரும் பிராமணிக்காளாக இருந்துட்டு இருக்கா, அவளுக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்து நீ இந்த தேசத்தை ராஜ்யம் சாசனம் பண்ணு, நீ இந்த தேசத்தை ஆளுன்னு சொல்லிட்டு போயிருக்க. இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு கேவல பகவத் தியானம் பண்ணிட்டு சவித்திர மண்டலம் சூரிய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்துட்டு இருக்கிற பெருமாளையே தியானம் பண்ணிண்டு, இப்படி முகூர்த்த காலம் பிரணவத்தை தியானம் பண்ணிண்டு, இப்படி எல்லாம் இருந்தாக்க இருக்கிறவ இந்த மான்குட்டிக்காகவா பண்ணணும் அப்படின்ற. இது யோகம். யோகம்ன்றது இருக்க பகவத் தியானம் தான் யோகம். அந்த பகவத் தியானம் நித்தியமான தியானம். அந்த தியானத்துக்கு நம்மளுடைய நித்திய நைமித்திகமான சந்தியாவந்தனாதி காரியங்கள்லாம் அங்கங்களாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட யோகத்தை பண்ணிட்டு இருக்கிறவர் இந்த நைமித்திக நித்திய நைமித்திக காரியத்தெல்லாமும் விட்டுட்டேர் சரியா பண்ணல. அதே மாதிரி பகவத் தியானத்தையும் நிறுத்திட்டேர்னாக்க யோக பிரஷ்டா, இந்த யோகத்திலேருந்து பிரஷ்டராக ஆயிடுவேன்னு அர்த்தம். அதனால இப்ப யோகத்திலேருந்து பிரஷ்டனா ஆயிட்டேர். அதனால இவர் என்ன பண்ணிட்டேர்னா இவருக்கு
அந்த யோகமே போயிடுத்து. யோகதாபதஹா பகவதாராதன லட்சணா சகதம் இதரதா ஜாத்யந்தரேண குணக ஆசங்கா. இது மனுஷ்ய ஜாத்தியை பிறந்தது கூட இல்லை, இது ஒரு மிருக ஜாதி. ஏன குணப்பும்னாக்க மான்குட்டின்னு அர்த்தம். அதுக்கு அந்த மான்குட்டியில அதனுடைய பிரீத்தியமா இருந்துருக்கு. இது எல்லாம் விபரீதம், அதாவது மோட்ச மார்க்கத்துக்கு விபரீதமாக இருக்கிற ஒரு விஷயம். இங்க இருக்கிற ஒரு ஜந்துக்கள்ல ஒரு பிரீத்தியோட மான்குட்டியோட பிரீத்தியா இருந்தா என்ன, மனைவியின் பிரீத்தியா, பிள்ளையின் பிரீத்தியா இருந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான் இதுல. இது எல்லாமே மோட்ச மார்க்கத்துக்கு தடங்களாக இருக்கக்கூடியவைதான் இது. ஆகையால இத்தனை நாளா பண்ணினதாக இருந்திருக்கிற யோகாரம்பணம் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்பேற்பட்ட ராஜ்ய சாதனம் பண்ணிட்டு சப்தத்வீபத்துக்கும் இவர் ராஜாவா இருந்தவ, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஒரு மனுஷ ஒரு பரத இப்படி ஒரு மான்குட்டியோட அல்லாடியும் கிடக்குறே அப்படின்னா இப்ப இதனால என்ன ஆச்சு, இவருடைய யோகம் போயிட்டு. ராஜரிஷேஹே பரதஸ்யதாவன் மிருகார்பகோபண பாலன பிரீணனலாலனானுஷங்கேண அவிகணயத ஆத்மானம் அகிரிவாவும்பிலம் துரதிக்கிரம காலஹ கராலபம் கராலப கராலபச ஆபத்யதே ஆபத்யத. இப்ப சொல்ற நீ யோகம் பண்ணா பண்ணு, இல்ல சாதாரணமா இருந்தா இரு, எப்படி வேணா இரு. நம்மளுடைய மிருத்யூன்றது இருக்க, ஒரு கால விசேஷத்துக்கு அப்புறமா இந்த சரீரம் அழியறதுன்றது, மிருத்யு இந்த சரீரத்தை விட்டு பிராணன் போயிடுறதுன்றது யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். பாம்பு எலி வலைக்குள்ள போற மாதிரி எலி வலை பண்ணி வச்சிருக்கோம், அதுக்குள்ள எலி குட்டிலாம் இருந்துட்டு இருக்கும். பாம்பு என்ன பண்ணும், பாம்பு வலைக்கும் எலி வலைக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. பாம்புக்கு புத்து கட்ட தெரியாது, கரையான் தான் புத்து கட்டும். கரையான் புத்து கட்டித்துனாக்க பாம்பு போய் அதுல வாசம் பண்ணும். அதே மாதிரி எலிதான் வளைய, அதாவது வளைன்றது அந்த உள்ளுக்குள்ள பூமியில ஒரு துவாரத்தை உண்டு பண்ணி அதுல இருக்கிறது. எலி வலை பண்ணிருக்கோம், அந்த எலி வலை உள்ள எலிக்குட்டி எல்லாம் இருந்துட்டு இருக்கும், எலியும் இருந்துட்டு இருக்கும். சில சமயங்கள்ல வழியில வரும், சில சமயங்கள்ல வெளியில வராது. ஆனா இது பாம்பு என்ன பண்ணும்னாக்க, எலி வலைய பார்த்ததுன்னா தம்பாட்டுக்கு அது நிச்சயமா அது உள்ளுக்குள்ள தம்பாட்டுக்கு உள்ள போயிடும். உள்ள போச்சுனாக்க அந்த எலிக்குட்டி எல்லாம் முழுங்கிவிடும். இதுதான் லோகத்துல நடக்கிற ஒரு நியத்தி. அதே மாதிரி நாம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் மிருத்யுன்றவன் ஒரு காலம் வந்ததுன்னா அந்த காலத்துல வந்துதான் சேருவான், நமக்கு வந்துதான் சேரும். அது இல்லைன்னு, மிருத்யுனுடைய இல்லைன்றதே சொல்லவே முடியாது. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மான்குட்டிய அதை பாலனம் பண்றது, அதுக்கு சந்தோஷம் உண்டு பண்றது, அத்தை கொண்டு கொஞ்சது லாலனம் பண்றது, இப்படி எல்லாம் இருந்துருக்கிறவராக இருந்தாலும் கூட, இவர் ராஜரிஷியாக இருக்கேர் என்று சொன்னாலும் கூட, இது பாம்பு எலி வலைக்குள்ள போற மாதிரி தான் மிருத்யுவும் இவருக்கும் வரா, இவர் விஷயத்துல வரா. இப்படி மிருத்யுவும் வந்த பிற்பாடு, மிருத்யு காலம்ன்றது இது அவர்ஜனியம் துரதிக்கிரமம், இது எல்லா சமயத்துல யாராலையும் இன்னெவிட்டபிள், இது தாங்கவே முடியாது, முடியாதுன்னு யாரும் இது பண்ண முடியாது. இப்ப கடைசியில என்ன பண்ணன்னா, அப்ப மிருத்யு வரச்சே இன்னொரு ஜென்மா வரப்போறது. ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யு, யாரெல்லாம் பிறந்தவனாக இருந்துருக்கானோ அவ எல்லாருக்கும் மிருத்யுன்றது சித்தம். த்ருவன் ஜென்ம மிருதஸ்ய, யாரெல்லாம் மிருதனாக மரணம் அடைந்தவனாக ஆறானோ அவனுக்கு ஜென்மா இன்னொரு ஜென்மாவும் த்ருவம், அதுவும் நிச்சயம்தான். பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்க, இதை யாராலையும் மறுக்க முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எப்படிப்பட்ட ஜென்மா நமக்கு வரும் அப்படின்றதுதான் இங்க யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த காலத்துல, கடைசி காலத்துல நாம எதை பத்தி நினைச்சிட்டு இருக்குமோ அதுவாவே தான் நம்ம பிறப்போமா, அது அந்த குணங்களோட அந்த சுரூபத்தோட தான் நமக்கு அடுத்த ஜென்மால வரக்கூடிய பிறப்பும் வரும் என்பதாக சொல்றது. இங்க சொல்ற
எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜதி அந்தே கடைபரம் தத்ததேவேதி கவுந்தேய சதா தத்பாவ பாவிதா. எப்ப பார்த்தாலும் பெருமாளையே தியானம் பண்ணணும் தியானம் பண்ணணும்னு சொல்றாரு. இப்படி பெருமாளையே தியானம் பண்ணணும், எப்பவும் சதா அந்த ஸ்மரணமே இருக்கணும்னு சொல்றதுக்கு என்ன தாத்பரியம்னு கேட்டோம்னா, நமக்கு அந்த காலம் எப்போ வரும்ன்றது தெரியாது. நாம வேற எத்தையோ நினைச்சிருந்து நடுவில் கொஞ்ச நாய் பெருமாளையும் நினைச்சிருந்து இருந்தோம்னாக்க, எதை நினைச்சிருந்து அந்த அந்த காலம் வரைச்சு கடைசி காலம் வரைச்சு எதை நினைச்சிருந்து நாம பிராணம் விடுறோமோ அதுதான் நமக்கு வருமே தவிர, அந்த ஸ்வரூபம் தான் நமக்கு கிடைக்குமே தவிர இது கிடைக்காத போயிடும். இப்போ அந்த அந்திம ஸ்மிருதின்றது ரொம்ப முக்கியம்ன்றதுனால சொல்றேன். அதுவும் யோகிகளுக்கு அது ரொம்ப முக்கியம்ன்றதும் சொல்றேன். அதுக்காக தான் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். விழகிரி சவிதேஷு யாஜதோ வாதபாஜம் துரித கலுஷிதானாம் துயமானாதயேத்வம் கரண விலய காலே காந்திசீக ஸ்மிருதீனாம் ஸ்மரயதி பகுலீலம் மாதவம் சாவதானா. அந்த திருவேங்கடமுடைய எழுந்தருள் இருக்கிற திருமலைக்கு தாழ்வரையில, அந்த திருப்பதியில் இருந்தா கூட போருமா, அந்த திருமலையிலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லையா? ஏதோ ஒரு காரணத்துல ஒரு பிரயாண நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஏதோ குழந்தைகள்லாம் அங்க இருந்துருக்கா அவளை பாக்குறதுக்காக போறோன்றதோ எப்படியோ ஒரு பிரகாரமா அந்த திருமலையினுடைய தாழ்வரையில எப்பயோ கொஞ்ச காலம் வாசம் பண்ணா கூட, வியாஜத்தோ வாசம் பாஜான் வாசம் பண்ணா கூட, நம்மளுடைய அவளுடைய பாப்ப மொத்தத்தையும் அந்த தயாதேவி போக்கடிச்சிடுறாளாம், அவனை பரிசுத்தமா ஆக்கிடுறாளாம். அதோட மாத்திரமில்ல, கரண விலய காலே காந்திசீக ஸ்மிருதி நாம் ஸ்மரயதி பௌலீலம் மாதவம் சாவதானா. நமக்கும் ஒரு அந்திம காலம்ன்றது ஒன்னு இருந்துருக்கு. அந்த கடைசி காலத்துல எத்தையத்தையோ நம்ம எல்லாரும் நம்மளாம் என்ன நினைச்சுக்க போறோம், நம்ம பசங்களை நினைச்சுக்க போறோம், நம்ம மனைவியை நினைச்சுக்க போறோம், அவ என்ன பண்ணுவாளோ இவ என்ன பண்ணுவாளோ, வச்சிருக்கிற ரூபாய் எல்லாம் யாருக்கு போக போறதோ என்ன பண்ண போறதோன்னு இத்தான் சொல்லி நினைச்சுட்டு போறோமே தவிர வேற என்ன நம்ம நினைச்சுக்க போறோம். அப்படி நினைச்சுக்கிறவர்களாக இருந்தாலும் கூட தயாதேவி என்ன பண்றாளாம் கடைசி சமயத்துல, மாதவம் சாவதானா ஸ்மரயதி, ரொம்ப ரொம்ப ஜாகரூகையாக இருந்துட்டு அந்த எம்பெருமானை நினைக்கும்படியாக பண்றாளாம். இது பிரபன்னாளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். பெருமாள் கண்ணன் சொல்றேர், அர்ஜுனை பார்த்து சொல்றேர், அப்பா நீ எப்ப பார்த்தாலும் பெருமாளை தியானம் பண்ணு, யோகியா இருக்கணும்னு சொன்னாக்க தியானம் பண்ணிட்டு என்னையே நினைச்சுன்றதுன்னு சொல்றேன். எம் எம் வாபி ஸ்மரன், நீ யார யார நினைக்கிறியோ அப்படிதான்டா உனக்கு வரும் அப்படின்னு. இந்த பரதர் நினைச்சிருந்தது என்ன, எப்ப பார்த்தாலும் இந்த மான்குட்டியும் மானையதான் நினைச்சிருந்தேன். இவருக்கு ஒரு ஜென்மா இருக்குது, அந்த ஜென்மா மானாதான் எடுத்தோம், அடுத்த ஜென்மா வந்தது மானா எடுத்தோம். அத்தான் சொல்ற, ததா நீமபி பார்ஸ்வவர்த்தினம் ஆத்மஜமிவ அனுசோசந்தம் அபிவீட்சமானா மிருக ஏவாபிநிவேசிதமனா விசிருஜ்ய லோகமிமம் சக மிருகேண களேவரம் மிருதமனு மிருத ஜன்மானுஸ்மிருதி இதரவன் மிருக சரீரம் அவாப. இவர் யோகி, அந்த யோகத்திலேருந்து பிரஷ்டரா போயிட்டே இவர் யோகம் கணக்கு பண்ணிருந்தாருனாக்கா இவருக்கு வந்திருக்க வேண்டியது மோக்ஷம் வந்திருக்கணும், மோக்ஷம் வரல. இந்த அந்நியாயத்துக்கு இந்த மான்குட்டிய நினைச்சுண்டு இவர் கடைசி காலத்துல அத்தை தான் நினைச்சுண்டு இருந்ததுனால இவருக்கு வந்தது என்ன அப்படின்னா, மிருக ஜென்மாதான் வந்துதான் மானாக ஒரு ஜென்மா ஏற்பட்டுதான். சரி, நமக்கு கூட எத்தனையோ ஜென்மாக்கள்லாம் ஏற்படுறது, இங்க நம்ம பாக்குற பசு பக்ஷி இவைகள்லாம் கூட ஜென்மாந்தரத்துல மனுஷனா கூட இருந்திருக்கலாம் என்னமோ தெரியல, ஆனா அதுகளுக்கு அந்த ஞானம் இருந்துருக்கா என்ன கேட்டா, இது ஜென்மாந்தரத்துல நாம கூட போன ஜென்மால என்னவா இருந்தோம்னு நமக்கு தெரியுமா தெரியாது, இந்த பசு பட்சிகளுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது. ஆனா இவருக்கு பரதன் மிருகமாக பிறந்தாலும் கூட இந்த ராஜா இவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிருஷ்டம் இருந்துதான், அந்த அதிருஷ்டத்தினால ஜென்மாந்தரத்துல தான் எப்படி இருந்தோன்றத ஞாபகம் இருக்கும்படியாக வந்துதான் இருக்கு. தத்ராபிஹவாத்மனஹ மிருகத்வ காரணம் பகவதாராதன சமீஹித அனுபாவேன அனுஸ்மிருத்ய பிருஷம் அனுதப்யமான ஆஹ. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, சுத்த மனசோட எத்தனையோ நாள் பெருமாளை திருவாரம் ஆராதனம் பண்ணிருக்கேன்,
அந்த பெருமாள் திருவடியில துளசி தளத்தை சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிருக்கேன். இப்படி பகவத் ஆராதனம் சுத்தமான மனசோட பத்திரம் புஷ்பம் பலம் தோ பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதீர்னு கண்ணன் கீதையில சொன்ன மாதிரி பக்தியோட தன்னிடத்துல என்ன இருக்கோ அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அதுல ஒரு சந்தோஷத்தை அடைந்தவர், ஸ்வயம் பிரயோஜனமாக பெருமாளை ஆராதனம் பண்ணினவர். அப்பேற்பட்ட பரதன் அந்த பகவத் ஆராதனத்தினுடைய மகாத்மியத்தினால அதனுடைய பலனாக இவர் மானாக பிறந்தாலும் கூட இன்னொரு அதாவது மிருகமாக பிறந்தாலும் கூட ஜென்மாவை எடுத்தாலும் கூட பூர்வ ஜென்ம ஸ்மரணம் இவருக்கு பூர்த்தியாக இருந்துதான். அதுதான் இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதுதான் இங்க சொல்ற பகவதாராதன சமீகானுபாவேன அனுஸ்மிருத்திய என்பதாக. இந்த பூர்வ ஜென்ம ஸ்மரணத்துக்கு காரணம் பகவத் ஆராதனம். அதுதான் எப்பவும் தொடர்ந்து பண்ணிந்தேன். இப்ப யோகத்திலேருந்து பிரஷராயிட்டாலும் இது ஏதோ ஒரு பிரதிபந்தகமான கர்மம். நம்மளுடைய கர்மால ரெண்டு விதமான கர்மாக்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்னு உபாய விரோதி கர்மா, இன்னொன்னு பிராப்பிய விரோதி கர்மா என்பதாக. உபாய விரோதி கர்மான்றது நாம பக்தி யோகம் பண்ணணும்னோ அல்லது சரணாகதி பண்ணிக்கணும்னோ நாம நினைச்சோமானாலும் கூட அதை பண்ணிக்க விட்டாத தடங்களாக இருக்கக்கூடிய கர்மாக்கள் இருக்க, நம்மளுடைய பாபம் இருக்க, அவைகள் உபாய விரோதி கர்மா என்று சொல்லப்படுகின்றன. பிராப்தி விரோதி கர்மான்றது இந்த யோகாதிகள் பண்ணினாலும் கூட பெருமாளை அடைய உடனே போயிடறாடன்னு இல்லையே, அந்த பெருமாளை அடைய முடியாத ஒரு நிலை இருக்குச்சு. அதுக்கு சொல்லச்சு என்ன சொல்றாருனாக்க பிராப்தி விரோதி, பெருமாளை அடைவதற்கு தடங்களாக இருக்கு. இப்ப நம்ம உபாய விரோதி கர்மா போய் நம்ம பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணியாச்சு, சதாச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே மோட்சம் வந்துருத்தான்னா மோட்சம் வரலையே. நாம கேட்டதே ஏற்ற தேகாவசானேமாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம்னா தேகாவசானத்தினாலதானே, தேகாவசானத்துல தானே மோட்சம் கேட்டிருக்கோம். ஆகையால இப்ப இந்த தேகம் இருக்கிற வரைக்கும் இருக்கிறதுன்றது இருக்க, இந்த பிராரப்த கர்மாக்களுக்கு உண்டான பலன் அனுபவிக்கிறதுன்றது அதை அங்கீகாரம் பண்றதே பிராப்தி விரோதி கர்மம். பிராப்தி விரோதி நாம அடைய வேண்டியதுக்கு அடைத்ததுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய கர்மான்னு சொல்லி சொன்னோம். இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க உபாய நிஷ்பத்தி ஏற்படல, யோகம் முடியல. யோகம் முடிஞ்சதுன்னா இவர் மோட்சத்துக்கு போய் சேர்ந்திருக்க பாரு, மோட்சத்துக்கு போகலையே. ஆகையால இப்ப அந்த உபாய விரோதி கர்மாவனால இவருக்கு யோகத்துல ஒரு தடங்கள் ஏற்பட்டது. அந்த தடங்கள் ஏற்பட்டதுனாலதான் மான்குட்டியோட அல்லாடிந்தேன். ஆனா இத்தனை நாள் வரைக்கும் பகவத் கைங்கரியங்களை பண்ணிருந்ததுனால ஜன்மாந்தர ஸ்மரணம் அவருக்கு வந்திருந்தது. ஆகையால அகோ கஷ்டம் பிரஷ்டோகம் ஆத்மவதாம் அனுபதாத்யத்விமுக்த சமஸ்த சங்கஸ்ய விமுக்த புண்ணியாரண்ய சரணஸ்ய ஆத்மபவதா ஆத்மனி சர்வேஷாம் ஆத்மனாம் பகவதி வாசுதேவே ததனுஸ்ரவண மனன சங்கீர்த்தன ஆராதனானுஸ்மரண அபியோகானசூன்ய ஸ்வகலயாமேன காலேன சமாவேசிதம் சமாஹிதம் காத்தேன மனஸ்தத்துவ புனர்மம புதஸ்ய ஆரான் மிருகசுதமனு பரிசுஸ்ராவ. அஹோ கஷ்டம் சொல்ற, அப்பா எவ்வளவு பெரிய கஷ்டம், நினைச்சே பார்க்க முடியலையா அவரால். எந்த நிலையில அவர் இருந்தேன்றத பார்க்கணும். எந்த நிலையில இருந்தார் அவர்னா, தன்னுடைய குழந்தை குட்டி மனைவி எல்லாரையும் விட்டுட்டு இங்க வந்திருக்கார் அவர். எல்லாம் சாதாரண மனுஷனா இவர், பிச்சைக்காரரா போனா போயிட்டு போறதுன்ட்டு எங்கேயோ வந்திருக்கிறதுக்கு இல்ல. இவர் பெரிய ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க, எப்போ எங்கேருந்து வந்திருக்காருன்னா, ஒரு தனி ஏகதேசமா தனியா ஒரு இடம் வேணும், ஏகாந்தமான இடம் வேணும்னு வந்தவர். அவர் வந்திருக்கிற இடமோ புண்ணிய க்ஷேத்திரம், இது சாலக்கிராம க்ஷேத்திரம், அந்த நதி தீரமான அஸ்திரமான மகாநதி தீரத்துல இவர் உட்கார்ந்துருக்கு. இப்பேற்பட்ட இடத்துல இருந்துட்டு
எல்லாத்தையும் தன்னுடைய ஆத்மனின்னு சொல்லச்சே, பரமாத்மா தான் தனக்கு ஆத்மாவாக இருந்துருக்குன்னு இப்படி எம்பெருமானையே தியானம் பண்ணிருந்தவர். ஒவ்வொரு வேளையும் பகவத் ஆராதனம், பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது, அனுஸ்மரணம், பெருமாளுக்கு அந்த கைங்கரியம் பண்றது, பண்ணத்தை நினைக்கிறது, நினைச்சிருந்தே பெருமாள் பகவத் நாமோச்சாரணம் பண்றது, இப்படி எல்லா காலத்தையும் இவர் கழித்திருந்தவராக இருந்திருக்கிறாரே. அவருடைய போராத காலம் ஒரு மான் வந்து இடையில வந்தது, அது பிரசவிச்சு அது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு பயந்துண்டு, சிங்கத்துக்கு பயந்துண்டு, அந்த ஆறையே தாண்டி போகணுன்ட்டு எதிர போய் விழுறது, அது புதர்ல விழுந்து அது பிராணனை விடுறது, நடுவுல சிராவமாய் இந்த நடுவுல ஜலத்துல போய் இந்த குட்டி விழுறது. இதை பார்த்த உடனே தனக்கு தான் வந்திருக்க மாதிரி நினைச்சிருந்து, இத்தனை நாள் நான் என்னுடைய போதை நான் போக்கிட்டேன். நான் இப்ப அந்த பகவத் தியானத்துக்கு மொத்தத்துக்கும் தடங்கள் வந்துட்டேன்னு, எப்படி என்னுடைய ஜென்மாவை வீணாக்கிட்டேன்னு கஷ்டப்படுகிறேனா, இப்படி ஒரு நிர்வேதம்ன்றது இருக்கு. வியர்த்தம் வீட்சிய வயங்க, வியர்த்தம் வீட்சிய வயங்கதான்னு நாம ஒவ்வொரு நாளும் தூங்கி ஏந்திருக்கச்சேயே நினைக்க வேண்டிய விஷயம். எம்பெருமான் நமக்கு இந்த மனுஷ சரீரத்தை கொடுத்துருக்க எதுக்காக? பெருமாளை தியானம் பண்றதுக்காக, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக. இதுக்காக தான் நம்மளுடைய கரண கலைபரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை விட்டுட்டு நாம வேற எது எதுலையோ நம்மளுடைய மனசை நாம செலுத்திக்கிறோம். இப்படி செலுத்திக்கிறதுனால நம்மளுடைய ஜென்மாவில் ஒரு நாள் வீணா போயிடுத்தோ, ரெண்டு நாள் வீணா போயிடுத்தோன்னு காத்தால தூங்கி ஏந்திருக்கச்சேயே இப்படி, ஐயோ இப்படி வீணா நாட்கள்லாம் வீணா போயிடுத்து, இன்னைக்கானா பகவத் கைங்கரியம் பண்ணி அதுல ஈடுபாடு இருக்கும்படியாக பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு நாம பிரார்த்தனை பண்ணணும். நித்தியமாக இது பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஆன்மீகத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இவர் பரதர் பாக்குறேனா, ஐயோ இப்படி என்னுடைய காலம் போயிடுத்து, ஒரு ஜென்மா முழுக்க வீணா போயிடுத்து என்ன நினைக்கிறேரா. அதுக்கப்புறமா என்ன பண்ணார்னா, இவர் காலஞ்சர்ன்ற ஒரு இடத்துல இருந்த அந்த இடத்துல இருந்து மறுபடியும் அதே புலகாசிரமம்னு சொல்லக்கூடிய அந்த சாலக்கிராம கஷேத்திரத்துக்கு இவர் பூர்வ ஜென்ம ஸ்மரணம் இருக்கிறதுனால மான் ரூபத்திலேயே அங்க போயிட்டாராம். அங்க போயும் ஏதோ வளர்ந்த சரகு தீர்த்தம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண தாரணத்துக்காக ஏதோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச காலத்திலேயே சீக்கிர காலத்திலேயே அந்த சரீரத்தையும் விட்டுட்டேராம், அந்த மான் சரீரத்தையும் விட்டுட்டேராம். இப்படி அவர் பரதன் வந்து இந்த இடத்துல இருந்து அந்த தேசத்துக்கு போனேர்னு சொல்லி சொன்னார். இது வரைக்கும் பரதனுடைய உபாக்கியானம் ஆயிடுத்து. இதுக்கப்புறமா ஜடபரதனுடைய உபாக்கியானத்தை ஆரம்பிக்க போறேன். பரதோபாக்கியானம், இந்த பரதோபாக்கியானம்ன்றது ஜடபரத உபாக்கியானத்துக்கு ஒரு ப்ரெல்யூட், ஒரு முகவுற மாதிரி. இது பரதரே தான் ஜடபரதராக அடுத்த ஜென்மா அவருக்கு வரப்போறது. அத்த இந்த இடத்துல சொல்லி சொல்ற, அத கசியது திஜவரஸ்ய அங்கிர பிரபரஸ்ய சமதவ தபஸ்வாத்யாயாத்யயன தியாக சந்தோஷ திதிக்ஷா பிரஸ்ரய வித்யான சூயாத்ம ஜானானந்த யுக்தஸ்ய ஆத்ம சதுச சுதசீலாச்சார ரூபோதார்ய குணாநவசோதர்யா அங்கஜா பபூவு மிதுனம் செய்ய வீயதாம் பாரியாயாம். இதுல அங்கிரஸ்னு ஒரு மகர்ஷி இருந்தாராம். அந்த மகர்ஷிக்கு இரண்டு மனைவிகள், அதுல மூத்த மனைவி நடத்துல 9 குழந்தைகள் பிறந்துதான். இரண்டாவது மனைவி நடத்துல இரட்ட குழந்தை, ஒரு புருஷ குழந்தை, ஒரு ஸ்திரீ குழந்தை, பெண் குழந்தை, இப்படி பிறந்ததுன்னு சொல்லி சொல்ற. இதுல யோகபிரஷ்டா என்று சொல்லிட்டோம். இவரை பார்த்து பரதரை சொல்லச்சே யோகபிரஷ்டர்ன்னு ஆயிட்டு. யோகபிரஷ்டனாக ஆயிட்டான்னாக்க அவளுக்கு இப்ப எந்த இடத்துல விட்டாலும் அந்த இடத்துல இருந்து தொடர்ந்தா போறோம்.
नेहाभिक्रमनासोऽसि प्रत्यवायो न विद्यते स्वल्पमप्यस्य धर्मस्य त्रायते महतो भयात्। भगवद्गीतையில சொல்லிருக்கு, யோகத்துல வரைச்சு பக்தி யோகம் பண்ணுமானாக்க பிராரப்த கர்மா போகாது. பக்தி யோகம் பண்ணுமானாக்க பிராரப்த கர்மா தவிர மீதி சஞ்சித கர்மாக்கள்லாம் தான் போகும். பிராரப்த கர்மா அது அப்படியே தொடர்ந்து இருக்கும். அந்த பிராரப்த கர்மாவனால அடுத்த ஜென்மான்றது நமக்கு ஏற்படும். இருந்தாலும் இருக்கலாம், இல்லாதையும் போனாலும் போகலாம். சபரி மோக்ஷ சாட்சி பூதான்னு சொல்றார் ரகுவீர கத்தியத்துல மகாவீர வைபவத்துல சுவாமி தேசிகன். சபரி ஜன்மாந்தரத்துல பக்தி யோகம் பண்ணவளாக இருந்தா அவளுடைய பிராரப்த கர்மா இன்னொரு ஜென்மா ஏற்படுத்தி அவளுக்கு யோக சித்தி ஏற்பட்ட பிறகும் கூட இன்னொரு ஜென்மா ஏற்பட்டு அந்த ஜென்மால வந்து எம்பெருமானுடைய பிரத்யக்ஷத்துல மோட்சத்தை அடைஞ்சான்றது சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்படி இதே மாதிரி தர்ம வியாதர் இப்படி எல்லாம் ஸ்தூலாதரர் இவள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறா. இவள்லாம் வந்து ஜன்மாந்தரத்துல யோக சித்தி அடைஞ்சு பின்னாடி இருக்குன்னா சரி, இவள்லாம் யோக பிரஷ்டா யோகத்திலேயே யோக சித்தி அடைஞ்ச வழக்கு. இப்ப பரதன் மாதிரி யோகத்திலேயே யோக சித்தி வராத, யோகம் முக்கால்வாசி யோகம் பண்ணியாச்சு, இத்தனை நாள் வரைக்கும் பெருமாளையே தியானம் பண்ணிட்டு வாழாக இருந்துட்டா, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த யோகம் வந்து சித்தி அடையல, யோகத்தினுடைய முடிவுன்றது ஏற்படல, அப்படி இருக்கவாளுக்கு மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து பண்ணணுமா என்று கேட்டா, நேகாபிக்ரம நாசோஸ்தி என்பதாக சொல்லி சொல்றேன். இப்போ நம்ம எதுல இருந்து மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து பண்ணணும் இல்லை, எது வரைக்கும் யோகம் பண்ணிருக்குமோ அது வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கும். ஒரு கடகால் கட்டிருக்கோம், வீட்டுக்கு கடகால் போட்டிருக்கோம்னாக்க, கடகால் போட்ட பிற்பாடு மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்தினால வீடு கட்ட முடியாது போயிட்டு, அப்போ மறுபடியும் வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம்னா மறுபடியும் கடகால் போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஏற்கனவே எழுப்பின பில்லரே போடுறோம், ஏற்கனவே இருந்த இதுவே போறோம், அது மேல நாம் பாட்டுக்கு வீடு கட்டிட்டு போகலாம். அதே மாதிரிதான் இவருக்கும் தன்னுடைய அந்திம சரீரமாக இது இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். அந்த இது இந்த அடுத்தது இவர் அங்கிரசுக்கு குழந்தையாக பிறந்தார். இவர் இவெல்லாம் எப்படி வருவான்னா, நகி கல்யாண கஷ்டத்தை துர்கத்தின் தாத்த கச்சத்தின்னு சொல்ற, ஒருத்தர் நாம கணக்கு நல்ல காரியம் பண்ணமானாக்க கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் ஏற்படுமே தவிர நம்ம கெட்டது நமக்கு அதாவது துர்மார்க்கத்துல நமக்கு போறதுன்றது வரவே வராது. நல்ல காரியம் பண்ணா நமக்கு நல்லதுதான் ஏற்படும். இதுவும் கண்ணன் சொல்றது, நகி கல்யாணத்து துர்க்கத்தின் தாத்த கச்சத்தின்னு சொல்லிருக்கு. அப்போ இவெல்லாம் என்ன பண்றான்னா, பிராப்பிய புண்ணியகிருத்தானு லோகானு உஷித்வா சாஸ்வதி சமாகாம். நம்மளுடைய புண்ணியத்தினால ஏற்பட்ட சில லோகங்கள் எல்லாம் நாம எத்தனையோ நாள் இருந்துட்டு அப்புறமா மோட்சத்தை அடையும்படியான ஒரு நிலை ஏற்படும். நல்ல காரியம் பண்ணோம்னா நமக்கு எப்பவுமே கெடுதல் வராதுன்றதுதான் சொல்லியிருக்க. சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே யோக பிரஷ்டோகி ஜாயதே. சுச்சீனாம் யோக பிரஷ்டா, இந்த யோகத்திலேருந்து பிரஷ்டாளாக ஆனவர்கள்லாம் ஒரு பெரிய மகாத்மாக்களுடைய கிரகத்துல அவெல்லாம் பிறக்கிறார்கள் என்பதாக சொல்ற. கண்ணனுக்கு முன்ன ஏழு பேர் பிறந்தா, அதுல ஏழாவது பலராமர் இல்ல இதுக்கு மேல அந்த மாயையை வச்சிருந்தா கூட மீதி ஆறு பேரும் பிறக்க வேண்டியது உடனே போக வேண்டியது இப்படி கம்சன் துரந்தம் பண்ணிட்டா அப்படி எல்லாம் பண்ணான்னா அவள்லாம் யாருன்னு கேட்டோம்னா அவள்லாம் கூட ஜன்மாந்தரத்துல யோகம் பண்ணுவா. அதுல யோகத்துல ஒரு பிரஷ்டாளா போயிட்டா, யோகத்துல கொஞ்சம் ஒரு தவறு வந்தது, அது சித்தி ஏற்படல, ஆகையால இப்படி தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக பிறந்து இது மூலமா யோக சித்தியை அடைஞ்சவர்களாக ஆறான்னு சொல்லி சொல்ற. அந்த மாதிரி இந்த இடத்துல இவரெல்லாம் கசியத்து அங்கிரசுன்ற ஒரு பெரிய மகர்ஷி, அந்த மகர்ஷிக்கு புத்திரராக இவர் பிறக்கிறார். அந்த மகர்ஷியா இருக்கிறவா எப்படி அவர் இருந்தேன்றது பார்க்கணும். இதுதான் சரம சரீரேனன்ற இந்த கடைசியில ஏற்கனவே பரதன் வந்து ராஜாவா இருந்தே, அதுக்கப்புறமா ஒரு மிருக சரீரத்தை அடைஞ்சார்,
இவருக்கு வரப்போற கடைசி சரீரம் அது ஒரு பிராமண சரீரம், திஜ சரீரத்தை அடைச்சு இதுதான் அவருக்கு கடைசி சரீரம், இதுக்கப்புறமா வரப்போறது அவருக்கு மோட்சம்தான். இப்ப யாருக்கு பிறந்திருக்கேன்னா, திஜ சிரேஷ்டராக இருந்திருக்கிற ஆங்கிரசுக்கு பிறந்திருக்கேனா, அவர் சமாதி யுக்த சமாதின்னு சொல்றதுனால சமம் தமம் எல்லாமே சொல்றது, புலனடக்கத்தை சொல்றது. புலனடக்கத்துல மனசு உட்பட எல்லா புலன்களையும் இந்திரிய நிகிரகங்களும் சொல்லி சொல்ற. அது மாத்திரமில்ல, சுவாத்தியாய அத்தியன சுவாத்தியாயாத்தியனம்ன்றது அத்தியாபனம், வேதத்தை தான் அத்தியனம் பண்றது. அத்தியனம் பண்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் வேதாத்தியனம் பண்ணுவா மின்னூத்தருக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கறதுன்றது அவ்வளவு முக்கியம், அது அத்தியாபனம்னு சொல்லி சொல்றது. அதுவே நமக்கு பிராமணனுக்கு செய்ய வேண்டியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை அடைய தகப்பனார் மாதிரி இருந்திருக்கிற மகான்கள்லாம் அனவரத்தம் அனுஷ்டிச்சிருந்தா. ஆகையால அத்தியாபனம் தியாகம், தியாகம்ன்றது தானம். நம்மள்ட்ட நாம சம்பாதிக்கிற பணம்லாம் பிரத்தியாருக்கு கொடுக்கறதுக்காக பாத்திரமாக இருந்துருக்கிறதுக்காக தான் சொல்றது. ரகுணா அமன் வயம் வக்ஷே அப்படின்னு சொல்லச்சு காளிதாசன் சொல்றான், தியாக தியாகாய சம்பிரதார்த்தானாம். அந்த ரகுவம்சத்து ராஜாக்கள்லாம் பணம் நிறைய சம்பாதிக்கிறானோ, இந்த சம்பாதிக்கிறது எதுக்காக அப்படின்னாக்கா, தியாகாய சத்பாத்திரத்துக்கு தானம் பண்ணுவதற்காக தான் சொல்லி சொல்லிருக்க. இப்படி தானம் பண்றவராக இருந்தாரா, ஆத்ம ஜானத்தோட இருந்துருக்குவாரா. ஆகையில வினயகா, வினயம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துருக்கு. எல்லாத்த காட்டிலும் வித்யா வினய சம்பன்னு சொல்லிட்டு அங்க பிரசித்தாசிரிய வித்ய மாத்திரம் நிறைய வாசிப்பு மாத்திரம் இருந்தா போறாது, வினயம் இல்லாத வாசிப்புன்றது ஒருத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. ஆகையில இந்த ஞானம் இருந்திருக்க அசூய இல்லாத ஒரு ஞானமாக இருக்கிறோம். ஆகையால பிறருடைய பிறர் விஷயத்துல தோஷத்தை சொல்றது, தோஷமே இல்லாத இடத்துல தோஷம் பார்க்கறது தான் அசூயன்னு சொல்றது. அப்படிப்பட்ட ஞானம் இல்லாத அசூய இல்லாத ஒரு ஞானத்தோட இருந்துருக்கு, வித்யோட இருந்துருக்கிறது, ஆத்ம ஜானம் இருக்க, இதுதான் ஜான யோகம்னு சொல்றது. ஆனந்தம்ன்றது பிரம்மானந்தம், பகவத் அனுபவத்தினால வரக்கூடிய ஆனந்தம். இவ அதோட கூட இப்படிப்பட்டதான ஒரு பக்தி யோகம் இந்த பக்தர்களோட இருந்துருக்கிறதா. அப்படிப்பட்ட பெரிய மகான் அவர். அவருக்கு தன்னுடைய மூத்த மனைவியினிடத்திலிருந்து 9 குழந்தைகள் பிறந்தன. அந்த 9 குழந்தைகளும் ஸ்வசதிருஷம், தனக்கு சதிருஷமாக தன்னை போல எல்லாருமே அவ்வளவு மிகச்சிறந்த பண்டிதர்களாக இருந்தான்னு சொல்ற. எஸ்திரு தத்ர புமாம்சம் பரம பாகவதம் ராஜரிஷி பிரவரம் பரத முசுரட்ட மகசரீரம் சரமசரீரேண விப்ரத்வங்கதமாஹு சரமசரீரேண விப்ரத்வங்கதமாஹு. அவருக்கு 2வது மனைவியினுடைய குழந்தையாக, அந்த 2 குழந்தையில ஒரு குழந்தையா பிறந்தவர் தான் விப்ரத்வம், பிராமண தன்மையை அவர் அடைந்தவராக ஆராயறாம். தத்ராபி ஜன ஸ்வஜன சங்காச்ச பிருஜ முத்விஜமான பகவதாஹ கர்மபந்த வித்வம்சன ஸ்ரவண ஸ்மரண குண விவரண சரணாரவிந்த யுகலம் மனசா விததாது ஆத்மனஹ பிரதிகாதம் ஆசங்கமான பகவதனுக்ரஹேண அனுஸ்மிருத ஸ்வபூர்வ ஜன்மாவலி. ஆத்மானம் உன்மத்த ஜடாந்த பதிர ஸ்வரூபேண தர்சயாமாதலோகஸ்ய. அவருக்கு குழந்தைய பிறந்திருக்க, தன்னுடைய கடைசி ஜென்மா மனுஷ ஜென்மாவா இருக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டேர். தத்ராபி அந்த ஜென்மாவிலையும் கூட பூர்வ ஜென்ம ஸ்மரணம் அவருக்கு இருந்துருக்கு. ஏற்கனவே பெருமாளை ஆராதனம் பண்ணினதுனால அவர் மானா இருக்கச்சே எப்படி பூர்வ ஜென்ம ஸ்மரணம் அவருக்கு இருந்ததோ அதே மாதிரி மனுஷனாக ஒரு பிராமணனாக ஒரு பிறக்கச்சே கூட அவருக்கு பூர்வ ஜென்ம ஸ்மரணம் இருந்தது. ஏற்கனவே பட்ட பாடு அவருக்கு தெரியும். அந்நியாயமா இந்த நதி கரையில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கச்சே இந்த ஒரு ஜென்மாவை வீணாக்கிட்டோம், யோகத்துல இருந்து பிரட்டர் ஆகிட்டோம், ஒரு மான் குட்டி இடத்துல ஒரு பிரீத்தியை வச்சு இப்படி நம்மளுடைய காலம் மொத்தம் போக்கடிச்சிட்டோம், இந்த சங்காத்தமே வாண்டாம், இந்த லோகத்துல இருக்கிற வாளுடைய சங்காத்தம் செயற்கையே வாண்டான்னுட்டு இவர் ஒரு ஏகாந்தமா விவிக்த தேசத்துல யாரோடையும் ஒன்றும் பேசுறதில்லை எதுவும் பண்றதில்லை ஒன்றும் அந்த மாதிரி இருந்துருக்காரா. இவரை பார்த்தா ஒரு கண்ணு குரடம் மாதிரி எதையும் பார்த்தா அதுல ஒரு தன்னுடைய
விஷயத்தை புரிஞ்சின்றத வெளிப்படுத்துறதுன்றது ஒண்ணும் இல்ல, சந்தோஷமோ துக்கமோ எதையும் காண்பிக்கிறது இல்ல, உடம்பெல்லாம் அழுக்கா இருந்துருக்கு. ஜட அந்த பதிர ஸ்வரூபேண தர்சயாமாச லோகஸ்ய, தன்னுடைய தன்னுடைய இதுவே என்னதுன்னாக்கா இவன் ஜடம், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவும் தெரியாது. குரட காது கேட்காது, கண்ணு கேட்காது, கண்ணு தெரியாது. இப்படிப்பட்டவன்னு இந்த மாதிரி உலகத்தார் நினைக்கும்படியாக தன்னுடைய ஒரு நிலைய காண்பிச்சாராம். அப்படி இருந்தாலும் கூட அங்கிரச மகர்ஷி என்ன பண்ணாராம், ஐயோ நம்மாத்துல பிறந்திருக்கிற குழந்தை, இவனுக்கு எல்லாத்தையும் நாம பண்ணி வைக்கணுமேன்னு சொல்லிட்டு புத்திர ஸ்னேகானுபத்தமனா ஆசமாவர்த்தனாதே சம்ஸ்காரான்யதோபதேசம் விததான உபநீதஸ்ய புனஹ சௌஜாதமனாதீனே கர்ம நியமானே அனபிப்ரேதானபி சமசிக்ஷயதே அனுசிஷ்டேன ஹி பாவ்யம் பிதுஃ புத்ரேணேதி. அவர் அங்கிரசு மகர்ஷி என்ன பண்ணார், இந்த குழந்தையை இந்த குழந்தைக்கு கூட்டி எல்லாம் உபநயனம் பண்ணி வைக்கிறார். கர்ப்பாதானாதி சம்ஸ்காரத்துல இருந்து சம்ஸ்காரம் பண்ணி குழந்தை பிறந்தவன் தானே தவிர இவன் சாதாரணமா பிறந்தவன் இல்லை. ஆகையால இந்த குழந்தைக்கு என்ன உண்டோ ஜாதகர்மா நாமகரணம் எல்லாத்தையும் பண்ணி சவுளம் உபநயனம் இப்படி எல்லா சம்ஸ்காரத்தையும் பண்றாராம். எல்லாம் பண்ணி வேதாத்தியனத்தை சொல்லி கொடுக்குறாராம். அப்பாவா இருக்கார் சுத்தம் சௌச்சம், இந்த சௌச்சம்ன்றது பரிசுத்தம். ஆசமநாதிகள்லாம் வந்து என்ன சந்தியாவந்தநாதிகள்லாம் பண்றது, இப்படி சுத்தமா இருக்கிறது, சந்தேகநாதிகள்லாம் பண்ணணும்ன்றதெல்லாம் இது மொத்தத்தையும் சமாவர்த்தன பரியந்தமாக இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்காரங்களையும் இவனுக்கு பண்ணி வச்சேரா அவருக்கு. அனுசிஷ்டேனகி பாவ்யம் பிது புத்திரேனே தீ, அப்பாவுக்கு கடமை இது. அப்பாவா இருந்துருக்கேன், பசங்க எப்படியானா போட்டோன்னு நினைக்க கூடாது. வேளா வேலைக்கு எந்த சமயமோ அந்த சமயத்துல அந்த குழந்தைகளுக்கு கூட்டு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஆவணியாவட்டம் பண்ணி வைக்கணும், அத்தியனம் சொல்லி வைக்கணும், வேதம் சொல்லி இது பண்ணணும், சாஸ்திரம் சொல்லி வைக்கணும், எல்லாம் இவனுக்கு பண்ணிதான் ஆகணும். ஆகையால பிதரு சன்னாதேவ சத்தேனமிவரோதி. அப்போ இவரும் அத்தியனம் பண்ணார், நிறைய அத்தியனம் பண்ணார். விப்ரான் அர்த்தாத்து மாசோத்த பஞ்சமான்னு சொல்லிருக்கு. இங்க ஆவணி மாசத்திலேருந்து ஆரம்பிச்சு தை மாசம் பர்யந்தம் வேதம் மூலத்தை அத்தியனம் பண்ணுமா, தை மாச பௌர்ணமில இருந்து மறுபடியும் வரக்கூடிய ஆவணி மாச பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற காலத்துல மீதி அந்த அஞ்சரை மாசம்தான் இப்படி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாசங்கள்ல ஆறரை மாசம் வந்து அங்காத்தியனம் சிக்ஷா வியாக்கரணம் சந்தகான்னு சொல்லிட்டு நிருத்தம் ஜோதிஷம்னு அங்காத்தியனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதுக்கு உற்சர்ஜனம் பண்ணிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறது, இது வருஷா வருஷம் பண்ணணும். இவருக்கும் எல்லாத்தையும் பண்ணி வச்சு எல்லா சாஸ்திரத்தையும் சொல்லி வச்சேரா. இப்படி பண்ணாலும் கூட ஆத்மன் அனுராகாவேசித சித்தா சௌச்சாத்தியனம் விரத நியம குருவன குரு அனல சுஸ்ரூஷணா குரு அனல சுஸ்ரூஷணா ஜௌபகுருவானுக்கு கர்மாணியனபியுக்தான்யபி சமனுசிஷ்டேன பாவ்யம் இத்யததாக்ரஹ புத்திரம் அனுசாஸ்ய ஸ்வயம் தாவது. அப்பா அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்றேன், பையா நித்தியம் சமிதாதானம் பண்ணணும், நீ ரெண்டு வேளையும் சமிதாதானம் பண்ணண்டா, ஆச்சாரியனுக்கு சுஸ்ரூஷ பண்ணணும், அக்னிய பரிச்சரிய பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்பான்னு சொல்லி சொல்றாராம். இதெல்லாம் எதுலையுமே அவருக்கு ஈடுபாடு இல்லையா, ஏன்னா அவர் நினைச்சுட்டு இருக்கிறது இந்த சரீரம் நமக்கு விட போறோம், இந்த சரீரத்தை கொண்டு நமக்கு இது கடைசி அந்திம சரீரமாக வச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் அந்த பகவத் தியானம் தவிர வேற ஒன்னும் நமக்கு தேவையில்லை, எப்ப பார்த்தாலும் பகவத் தியானம் தான் பண்ணணும்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரா ஜடபரத. இப்படி பண்ணால காலேனா பிரமத்தேன ஸ்வயம் கிரகேவ பிரமத்த உபதம் அனதிகத மனோரதா. ஒவ்வொரு அப்பாவும் என்ன நினைப்பா, ஒவ்வொரு அப்பாவும் அம்மாவும் என்ன நினைப்பா, நம்ம குழந்தை நல்லா வாசிக்கணும், நிறைய உத்தியோகம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், இதுதானே நம்ம நினைப்போம். அந்த மாதிரி அவரும் நினைக்கிறேரா, நம்ம குழந்தை நல்லா அத்தியனம் பண்ணணும், எல்லா சாஸ்திரமும் வாசிக்கணும், அக்னி பரிச்சரியை பண்ணணும், வினயத்தோட இருந்துட்டு இருக்கணும், இப்படி ஆச்சாரியனுக்கு சுசுரூஷ பண்ணணும், இப்படி எல்லாம் நினைக்கிற பாவம், அப்படி நினைக்கிறதெல்லாம் ஈடு ஏறாத போயிட்டு இருந்தாலும் சரி போட்டு விட்டு போயிட்டேறான். அவர் போய் ஆசிரம் இதுக்கு போய் தபஸ் பண்ண காட்டுக்கு பட்டு போயிட்டேறான். தபஸ் பண்றதுக்கு காட்டுக்கு போன பிற்பாடு அங்க போனா என்ன, அவளுடைய அம்மா இவன் ரெண்டாம் தாரம் தானே இவனுக்கு, அவளும் என்ன பண்ணிட்டா, மூத்தாள் குழந்தை ஒன்பது பேர் இருக்கா, அவளிடத்துலயே இந்த குழந்தைய விட்டாப்பா நீயே போய் பாத்துக்கோப்பா நானும் அவரோடய போறேன்னு சொல்லிட்டு பட்டு போயிட்டா. எல்லாரும் இல்லை, இனிமே இவர் ஒருத்தர் தான் இருந்துட்டு இருக்க.
பிதரை உபரதே பிராதரஹ. இந்த மீதி பிராதாக்கள்லாம் பார்த்தா ஸ்ரீ இவா அவள்லாம் அப்பா மாதிரி எல்லா சாஸ்திரத்தையும் அத்தியனம் பண்ணுவா, எல்லாம் சொல்லுது, இவனுக்கு மேல மேல வேதாந்தம்லாம் சொல்லி கொடுக்கணும், இல்லை அத்தியனம் பண்ணும் இது பண்ணணும் அப்படின்னா இவருக்கு எல்லாமே பூர்வ ஜென்ம ஸ்மரணத்தினால எல்லாமே தெரிஞ்சவரா இருந்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒன்னும் புதுசா சொல்லி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவ யாரும் தெரிஞ்சுக்கல, அதான் இங்க விசேஷம். ஆகையால அவ எல்லாரும் என்ன பண்ணிருக்கா, ஏதோ இவங்க சொல்லி வைக்கணும் சொல்லி வைக்கணும்னு பாக்குறா, ஒன்னும் ஏற்படல, வெறும் முட்டாளா இருந்துட்டு இருக்க, ஜடமா இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே சரி இது ஒன்னும் வேண்டாம், இதுக்கு வேற என்ன காரியம் பண்ணலாம்னா தன்னுடைய கிருஷி காரியம் அந்த பயிர் வந்ததுன்னாக்கா அந்த பயிரெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இது பண்றதுக்கெல்லாம் அனுப்பிச்சுட்டு அது எதனா பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னாளாம். சஜ பிராகிருதை த்விபத பசுபிஹி உன்மத்த ஜடபடிரேத்யபிபாஷ்யமானஹ யதா ததனுரூபாணி பிரபாஷதே கர்மாணி சத கார்யபாணஹ பரேச்சயா கரோதி விஷ்டிதஹ வேதனதஹ. ஐயோ இந்த பரதர் என்ன பண்றாரு தெரியுமா, ராஜாவா இருந்தவர் வாசல்ல தெருவுல போவேறா, தெருவுல போனாக்கா போறவா வரவாள்னா டே இதை பண்றா இதை தூக்குடா அதை தூக்குடா அப்படின்னு சொல்லுவானா, இவர் நல்ல குண்டு குட்டா இருப்பேராம், இதை பார்த்த உடனே இந்த காரியத்தை பண்ணுடா அந்த காரியத்தை பண்ணு, யார் யார் என்னென்ன காரியத்தை சொல்றாளோ அந்த காரியத்தை பண்ணி பண்ணிருக்கலாம். சரி போனா போயிட்டு போறது எதனா ஆகாரத்துக்கான என்ன கொடுத்தாடா அப்படின்னா, இவ கொடுக்குற ஆகாரம் சில சமயத்துல சில பேர் வேலையை வாங்கிட்டு ஒன்னும் ஆகாரம் கொடுக்கவே மாட்டா, சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றும் கொடுக்க மாட்டா, சில பேர் வேலையை வாங்கிட்டு போனா போயிட்டு போறதுன்னுட்டு பிச்சை போடுற மாதிரி எத்தையோ ஒரு ஆகாரத்தை கொடுப்பாளாம். அந்த ஆகாரம் என்ன எப்படி இருக்கும் என்ன கேட்டோம்னா அது ஊசி போன சாதமா இருக்கலாம், உபயோகப்படுத்த முடியாததா சாப்பிடவே முடியாததாக இருக்கலாம், காந்தி போன வஸ்துவா இருக்கலாம், அவாறுல இதை சாப்பிட்றதுக்கு ஒத்தரும் இல்லாதவளாக இருக்கலாம், அப்படிப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் கொடுத்தா கூட அதையே அமிர்த மாட்டம் நினைச்சிருந்து இவர் சாப்பிடுவேறோம். அந்த பதார்த்தத்துல ஒரு ருச்சியோ அந்த அதுல ஒரு இல்ல அதுல ஒரு வெறுப்போ எதுவுமே இல்லாத அவர் நடந்தார். பெரிய மழை பெய்யறதா ஒரு எருது மாடாட்டம் எருமை மாடாட்டம் அவர் மழையிலே நின்று கிடப்பேறோம், சீதம் உஷ்ணமா இருக்கா அதுக்கும் பத்தி கவலைப்பட மாட்டேறான் அவர் காலிலே நின்றுட்டு, எங்கடா படுத்துக்கிறது எங்க கிடைக்கிறதோ எங்க தோன்றதோ தரையில படுத்துட்டு போயிடும். சீதோஷ்ணவாத வருஷேஷும் தண்டிலதம் வேதம், உடம்பெல்லாம் ஒரே புழுதியா இருந்துட்டு இருக்கும், அதுல பார்த்தோம்னா எங்கேயோ கீழே விழுந்து கிடக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாது, எப்ப பார்த்து எதை பத்தியும் ஒன்றும் நினைக்க மாட்டேன், யார் வேணும் விசாலினாலும் அதையும் கேட்டு போயிடான், ஏன் என்ன வெயிறே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேறான், எல்லாம் இவன் மேல மண்ணை தூக்கி போட்டாருனாலும் கூட அது ஏண்டா இப்படி பண்ணேன்னு அந்த குழந்தைகளை பார்த்து கேட்க மாட்டான், போனா அந்த பசங்கள்லாம் பரிகாசம் பண்ணிட்டு இருக்குமா, எத்தை பத்தியும் இவர் நினைக்கவே மாட்டேறான். அப்படி அவர் இருந்துருக்கச்சு இவெல்லாம் என்ன பண்ணானா, பரதஹ ஆஹாரம் கர்ம வேதனதம் மீகமான ஸ்வபாத விரவி கேதார கர்மணி நிரூபிதா. இந்த பயிரெல்லாம் பாத்துக்கிறதுக்கு நீ கொஞ்சம் போடா அப்படின்னா, ராத்திரி வேளையில ஊர் பன்னின்னு சொல்லி சொல்லுவா, அந்த ஒரு ஊர் பன்னின்றது என்ன பண்ணும்னாக்க மத்தியான வேளையில வராது, அந்த பயிர் இருக்கிற இடத்துல அந்த ஜலத்துக்கும் அந்த பயிர் நடுவுல வந்து அது ஒரு சணரின மாதிரி எல்லாம் பண்ணிட்டுனாக்கா அந்த ஒரு பிராந்தம் முழுக்க பயிர் மொத்தம் நாசமா போயிடும். இப்ப கூட கிராமங்கள்லாம் வரும் அதுக்கு ஊர் பண்ணின்னு சொல்லி சொல்லுவா, அங்க போய் ராத்திரியில போய் நீ அதை பார்த்துக்கோடா, ஊர் பண்ணி வந்து நம்ம பயிரெல்லாம் அழிச்சு விடுறது, ஆகையில ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது தூங்காத நீ அந்த பார்த்துக்கோ வராத பார்த்துக்கோன்னா, சரி அவன் என்ன சொல்றாளோ அண்ணன்கள் 9 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாளோ இவரும் அங்க போய் ராத்திரியில போய் பார்த்துட்டு இருப்பேனா. அப்போ ஒரு சமயத்துல திருடனுக்கெல்லாம் தலைவனா ஒருத்தன் இருந்துட்டு இருக்கானா, அவனுக்கு குழந்தை இல்லையா, குழந்தை இல்லாததுனால மனுஷனையே பலி கொடுத்தமன்னாக்க குழந்தை பறக்கும்னு எங்கேயோ சொல்லியிருக்கு போல இருக்கு, இப்ப கூட பேப்பர்ல 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நரபலின்னு சொல்லி சொல்றது, அங்க சொல்லியிருக்கானா அதுக்காக கொடுத்தாக்க தான் நினைச்சது சத்திக்கும்னு நினைச்சுண்டு அதுக்கு யாரா ஆள்னுட்டு தேடின் இருக்கானா. எப்படி தேடின் இருக்கே, புருஷ பசும் ஆலபதா அபத்தியகாமஹா, தனக்கு குழந்தை வேணும்ன்ற எண்ணத்தோட இருந்துட்டு இருக்கிறவன் புருஷ பசும் ஆலபதா, புருஷ பசு போடுமல்ல புருஷன்னாக்க மனுஷன் அர்த்தம், இந்த மனுஷனுக்கு
இது பண்ணணும் பசு ரூபத்துல பண்ணணும்னுட்டு பாக்குறான். எங்கேயும் ஆளே கிடைக்கலையா? இப்படி சுத்தின்றே வரத்தை பார்த்தோம்னா பாத ராத்திரியில ஒரு ஜடம் மாதிரி தரையில படுத்துட்டு போர் பண்ணி வரதா வரலையான்றத பார்த்துட்டு இங்க எங்கேயும் போயிட்டு இருக்கு. தாடி வச்சுட்டு உடம்பெல்லாம் ஒரே புழுதியாகவும் ஷேராகவும் இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்தோடனே இந்த ஆள் தான் நமக்கு லாய்க்கு, பலி கொடுக்கறதுக்கு இந்த ஆள் தான் லாய்க்குன்ட்டு இவரை அழைச்சிட்டு போறதான். அப்படி அழைச்சிட்டு போகச்சேயும் ஏண்டா என்ன அழைச்சும் போற, எதுக்கு அழைச்சும் போற, எதனா இவர் கேட்கிறேரா? ஒன்னும் கேட்கலையும். இது ஒன்னும் கேட்காது அங்க போய் அழைச்சும் போன பிற்பாடு இவரை நன்னா குளிப்பாட்டி இவருக்கு அலங்காரம் எல்லாம் பண்றானா? என்னத்துக்குடா என்ன குளிப்பாட்டுற, என்னத்துக்கு இப்படி நெத்திக்கிட்டு விடுற, என்னத்துக்கு அலங்காரம் பண்ற, அதையும் ஒன்னும் கேட்கலையாம். வாய்மூண்டு இருக்கிறான். அங்கேருந்து இவருக்கு பட்டு வஸ்திரம் எல்லாம் உடுத்தி மாலை போட்டு இப்படி எல்லாம் அவருக்கு பண்ணி பண்றாராம். அப்பவும் இவர் ஒண்ணுமே சொல்லலையாம். அப்பவும் பாக்குறானா, கடைசியில போய் சண்டிகா கிரகமுபனு முதா விகசித வதனாக இந்த கயத்தால கட்டி எங்கேயானா ஓடி போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கயத்தால கட்டி இவரை இழுத்தும் போய் அந்த காளி பத்ரகாளியினுடைய ஒரு சன்னதி இருக்கு, அந்த சன்னதிக்கு முன்ன இவரை கொண்டு நிக்க வச்சுட்டு இதுக்கு ஒரு வாத்தியார் மாதிரி ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவன் தான் காளி பூஜாரி மாதிரி இருக்கிறவன். அந்த பூஜாரி அப்படியே ஒரு பல 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 பலன்னு ஒரு கத்தி ஒன்று இருந்துட்டு இருக்கான். அந்த கத்திக்கு வரச்சே அந்த கத்திய கையில வச்சுக்கிறான். இந்த இவனுக்கு இந்த ஜடபரதருக்கு இந்த பரதருக்கு இவருக்கு பேரே வரல, ஏன்னா அதே பேர் தான் இங்கேயும். ஆகையால இங்க ஜடமா இருந்ததுனால இவருக்கு ஜடபரதர்னு பேரு. ஆகையால அதே பரதர் தான் இவர்ன்றதுனால இவருக்கு இன்னொரு பேர் இங்க கிடையாது. இங்க இவரை பார்த்து இவருக்கு பெருசா தூபம் தீபம் இதெல்லாம் சமர்ப்பிச்சு மாலை எல்லாம் போட்டு அமக்களமா கொண்டாடுறாளாம், பூஜை எல்லாம் பண்றாளாம். இவனுக்கு கூட நிறைய ஆகாரங்கள்லாம் பட்சணங்கள்லாம் ஆகாரங்கள்லாம் கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணிருக்கா. பண்ண பிற்பாடு இவனை வெட்டுறதுக்கோசரம் கத்தி இருக்கு, அந்த கத்தியை எடுத்துட்டு அதுக்கு பெருசா பூஜை எல்லாம் பண்ணிட்டு அந்த பூஜாரி ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவன் அந்த இடத்துல அங்கேருந்து தூக்கிட்டு வந்தானா. அத விஷலராஜ பணிஹி, அந்த திருடனுக்கெல்லாம் ராஜாவாக இருந்துட்டு இருக்கவன் விஷலராஜன், அவனுக்கு பணி, அவனுக்கு உபாத்தியாயராக இருந்துட்டு இருக்கவன், இந்த பத்ரகாளிக்கு பூஜை பண்றவன், பூஜாரியாக இருந்துட்டு இருக்கிறவன் என்ன பண்ணிருக்கான்னா, புருஷ பசுஹோ அதிருகா சவேன, இந்த புருஷ பசுவாக இருந்துட்டு இருக்கிற ஜடபரதருடைய ரத்தத்தை கொண்டு போய் காளிக்கு கொடுத்து அந்த பத்ரகாளிக்கு பிரீத்தி கொண்டு பண்ணணும்னு பண்றாரா. அதுக்காக இதை வெட்டுறதுக்காக பாக்குறா. அப்போ என்ன பண்ணாலாம் பத்ரகாளி அங்கேருந்து வந்த இவன் கையில இருக்கிற கத்திய புடிங்கிட்டாளாம். இது தேஷாம் மிருஷலானாம் ராஜஸ்தம பிரகதினாம், இவளுக்கெல்லாம் என்ன பண்றனா, ஒரு தப்பும் பண்ணாத இவனை பண்றத இவரை பண்றதுல அவளுக்கு பத்ரகாளிக்கு அதுல இஷ்டம் இல்லை. இவரிடந்து கத்திய பிடிங்கிட்டு வந்து அங்க இருக்கிறவா மொத்த பேர் தலையும் பந்தாடிட்டாளாம். ஹந்துகாமே வேதம் மகாட்டகாசமதி சம்ரம்பேண விமுஞ்சந்தி தத உற்பத்திய பாபீயதாம் துஷ்டானாம் தேனை வாசினா விபிருக்கண சீர்ஷ்ணாம். எந்த கத்திய கொண்டு ஜடபரதருடைய தலைய வெட்டணும்னு பார்த்தாலோ அதே கத்திய கொண்டு அந்த துஷ்டாளா இருக்கிறவா மொத்த பேர் தலையும் வெட்டிட்டு விஜகார சிறக்கந்துகலீலையா, இந்த தலையே கந்துக்கண்ணா பாலு பந்து, அந்த பந்து மாதிரி விளையாடின் இருக்காளா, இப்படி பண்ணாளா? ஏவமே பங்கலு மகதபிதா ராதிக்ரமஹ காத்தேன் ஆத்மனே பலசி, இந்த அபிச்சாரம் பிறரை தொல்லை பண்ணணும் பிறரை ஹிம்சை பண்ணணும்ன்ற ஒரு காரியத்தை நாம பண்ணினோம்னா அது நமக்கே அனர்த்தத்தை ஏற்படுத்தி விடுறது. ஆகையால இவாளுக்கெல்லாம் இவாளிலிருந்து இந்த கும்பல்லேருந்து மீண்டேர் ஜடபரதர் என்பதை சொல்ற இந்த இடத்துல. இதுக்கப்புறமா இந்த ஜடபரதருடைய உபாக்கியானம் மேலும் தொடர இருக்கின்றது. இதை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இன்னைய தலைப்பும் ஜடபரதருடைய உபாக்கியானம், ஜடபரத உபாக்கியானம் தான். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.